வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உன்னை மட்டும் நேசிக்கிறேன் எபிசோட் 94 பார்ட் 1. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அட்கார் பார் யோசிச்சுட்டே வரா. அப்புறம் மனசு கேட்க ஆதி கால் பண்ணுறான். ஆதி, கொண்டாட்டி ஏண்டி கால் பண்ணியிருக்கேன்? பாரு மாமா எங்கே இருக்கீங்க, குரல் உடஞ்சி கேட்குறான். ஆறு பாட்டி தேவி எல்லாம் இருக்கும், அவருக்கு போகிறதால ஃபீல் பண்ணுறா போலன்னு யோசிக்கிறாங்க. ஆதி, ஏண்டி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, எதுவும் பிரச்சனையா? பாரு அதெல்லாம் இல்லை மாமா, நீங்கள் நாளைக்கு ஊருக்கு வந்துடுவீங்கள்ல. ஆதி, செல்லக்குட்டி மாமா உங்க கூடவே இருப்பேன், ஃபீல் பண்ணாமல் போகும். சரி ஃபோன் அனுக்கிட்ட கூட. தேவி சொல்லுங்க குழுங்கினாரே. ஆதி, அண்ணி அவன் நார்மலாக இல்லையே, என்னாச்சு வீட்டில், எதுவும் பிரச்சனையா? தேவி இல்லை தம்பி, உங்களை விட்டு டூருக்கு வராள் அதான். ஆதி, அண்ணியா கிட்ட சொல்லலையே? தேவி நாங்கள் மாட்டிக்க தயாரால, நீங்களாச்சும் உங்கள் பொண்டாட்டியாச்சு. எஸ்வேல் பேசணும்னு சொல்கிறாரு. எஸ்வேல், தம்பி நீங்கள் சொன்னப்படி வீட்டில் சொல்லியாச்சு, இனிமேல் யாருன்னு மட்டும் பாருங்கள், நான் ஊருக்கு ஃபோன் பண்ணி பயல்வானுக்கு தகவல் கொடுத்துட்றேன், அவங்க பார்த்துப்பாங்க. ஆதி சரிங்கண்ணா, நீங்கள் பத்திரமா போங்க, மற்றதை நான் பார்த்துக்குறேன், அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். நைட் கட் பண்ணுறாரு. கார் ஒரு பீச் ஹவுஸ் ரீச் ஆகுது. பாரு முழிக்கிறான். பாரு மாமா ஏன் இங்கே வந்திருக்கீங்க, நம்ம ஊருக்கு போகலையா, இது யார் வீடு? ஆர் பாட்டி, நான் என்ன சொன்னேன், அவள் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பா, அவள் புருஷனை விட்டு முதல்ல புரிய வைக்க சொல்லிடான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. விவில், தங்கச்சி உள்ளவாம்மா, இது நம்ம வீடு தான், மாப்பிள்ளை இன்னைக்கு இங்கே தங்க சொன்னாம்மா. பாரு அண்ணா அவருக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாமே இங்கே தங்கணும், ஆஸ்னூர் தானே போகிறேன்னு சொன்னோம், இப்போ இங்கே இருக்கிறது அம்மாவுக்கு தெரிஞ்சா தப்பாக நினைக்க மாட்டாங்களா? அட் கெஸ்ட் ஹவுஸ், பாட்டி தேவி உள்ளே போயிடுறாங்க. எஸ் வில் விவில் பாரு சமாளிச்சுட்டு நிற்கிறாங்க. பாரு அப்போ அம்மாக்கிட்டேயும் ஆஸ்னூர் போகிறேன்னு சொன்னீங்க? நான் தான் சொல்ல சொல்லணும்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. பாரு டர்ன் பண்ணி பார்க்குற, அங்கே ஸ்டைலாக ஆதி நிற்கிறாரு. பாரு ஆதி பார்த்தது ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். எஸ் வில் விவில் சிரிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. ஆர் பாட்டி என்னப்பா எங்கவ? எஸ் வில், தம்பி கூட வெளியில் இருக்கா. பாரு மாமா நழுகிறா ஹக் பண்ணிட்டு. ஆதி, ஏய் 1 ஹவர் கூட ஆகலை, என்னை விட்டு இருக்க முடியலையா? உன்னால் என்ன நடந்துச்சு வீட்டில்? பாரு நிமிந்து ஆதி பார்க்குறான். ஆதி ஐப்ரோஸ் தூக்கி கேட்குறாரு. பாரு அழுதுகிட்டு விழி பேசுனதை சொல்கிறான். ஆதி, செல்லக்குட்டி இதுக்கு போய் இல்லலாமா, நீ யார் என் பொண்டாட்டி, அது யாராலையும் மாற்ற முடியாது, அதெல்லாம் மாமா பார்த்துக்கிறேன், இவன் உள்ளே போகலாம். பாரு மாமா இது யார் வீடு, இங்கே நம்ம வந்திருக்கோம், ஆஸ்னூர் போகலையா? ஆதி இது நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ் தான், நீ நான் லண்டன், இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகலாம், நாளைக்கு அவங்க எல்லோரும் ஆஸ்னூர் போகிறாங்க, அதுக்கு தான் இந்த ஏற்பாடு, ஓகேவா? பாரு சரின்னு கேடி மாமா நீங்கள். ஆதி, அப்படியம்மா பாரு கிட்ட பிடிச்சிருக்கிறாரு. பாரு உங்கள் வேலையை காட்டுறீங்களா, சரி நீங்கள் ஆஃபீஸ் போகலையா? ஆதி நோடி என் பட்டுக்குட்டி, சரிவா உள்ளே போகலான்னு சொல்கிறாரு. ரெண்டு பேர் உள்ளே போகிறாங்க. அட்டாகில ஹோம் வில்லிஸ் ரூம். வணிச்சா ரத்னா நம்ம பேனை ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டு, அகிலா மனசில் மித்ராவை இடம் படிக்க வைக்கணும். மித்ரா அத்தை, அது எப்படி முடியும்? ரத்னா முடியுடி, நீ ஆதிக்காக சாகிற அளவுக்கு போனால் அண்ணி மனசு மாறும். மித்ரா மாம். வணிச்சா, மித்ரா சும்மா ஆக்ட் பண்ணு, மற்ற நானும் ரத்னாவும் பார்த்துக்குறோம். மூணு பேர் பிளான் போடுறாங்க. அட் அகிலாரும் புருஷ் ஆக்டிங் ஸ்டார்ட்டு. புருஷ், யா சொல்லு பிரதாப், இன்னைக்கு நைட் ஆதி லண்டன் போகணுமா? ஏன்ப்பா, 2 டேஸ் கழிச்சு தானே போகணும்னு சொன்னேன். ஓகே, நான் அகிலாக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அகிலா என்னாச்சுங்க, ஆதி இன்னைக்கு போகணுமா, உடனே டிக்கெட் புக் பண்ண சொல்லுங்கள். அகிலா ஆதி கால் பண்ணுறாங்க. ஆதிம்மா சொல்லுங்கள். அகிலா, ஆதி நீ நைட் லண்டன் கிளம்பணும்னு பிரதாப் சொன்னாங்க, நீ எதுக்கு ப்ரிப்பேர் ஆக? ஆதி ஓகேம்மா. அட் அகிலாரும் புருஷ் மைன்வேஸ், ஒரு வழி எல்லா பேனும் சக்ஸஸ், என்னோடய மகனும் வரும்னு நல்லபடியாக போயிட்டு வரணும், ஹாப்பியாக போகிறாரு. அட் கேர்ள்ஸ் கேம் இன் கார்டன். ஐசு ஆதி பேனை எஸ்கியூ பண்ணிட்டு கார்டன் போயிட்டாரு. ரியா நம்ம வச்ச மட்டும் லண்டனில் தெரிய போகுது, பாரு ஒரு வழியாக போகிறான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சிந்து, ஐசு உன்னோட பிளான் புரியலடி. ஐசு, பாருக்கும் அதுக்கு லைஃப் ஸ்டார்ட் பண்ண இன்டக்ஷன் வேணும், அதுக்கான தூண்டுதல் தான். சந்தியா செம பிளான் ஐசுமா. அட் ஈவினிங் 6 o'clock ஆதி கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து கிளம்புறாரு. பாரு அவரையே பார்க்குறான் மிரரில், அவர் ஹேர் ஸ்டைல் சரி பண்ணிட்டுருக்காரு. ஆதி என்னடி பார்க்குறேன், பாரு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறான். சில்ல குட்டி அப்படிலாம் பண்ணாத, மாமா மூடு மாறிடும். பாரு அப்படிங்களா மாமா, நக்கலாக சொல்கிறான். ஆதி ஓய் ஒரு மார்க்குமா தாண்டி இருக்க, சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாரு ஆதி நான் போயிட்டு நைட்டு வந்துடுவேன். பாரு ஸ்மைல், ரெண்டு பேர் கீழே வராங்க.
ஆதி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு காரில் கிளம்புறாரு. கேட்டில் மூணு செக்யூரிட்டியும் பார்த்துக்கும் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு போகிறாரு. அட் அகிலாகும் ஆதி கேங் சொல்ல வராங்க. ஷாம், அங்கிள் ஆதி வந்துட்டானா? நைட் 10:00 ஃப்ளைட்டு. அகிலா இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஆமாம் ஷாம், ஆதி ஆஃபீஸ்க்கு வரலையா? ஷாம், இல்லை ஆண்டி, அவன் இன்வெஸ்டர் ஒருத்தர் மீட் பண்ண போனான். அகிலா, ஓகே, முதல்ல நீங்கள் ஃப்ரெஷ் ஆகுங்க. ஆமாம், நீங்கள் யாருமே அவன் கூட லண்டன் போல? ராமின், லூவிஸ், மார்ட்டின்டா? பிரதாப், இல்லைக்கா, ஆதி இப்போ அவார்ட் வாங்க போகிறான், இவங்களுக்கு வேறு ஒர்க் இருக்குது, அதனால் போகலை. நானும் மதனும் வந்து எண்டில் போகிறோங்க்கா. மதன், ஆமாம் நீ, கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நானும் பிரதாப் மட்டும் போகிறோம். வில்லி சொல்லுக்குள்ள சந்தோஷமாக இருக்காங்க. ரத்னாயின், லூவிஸ், வனிச்சா, நமக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது. வனிச்சா, அம்மா, ரத்து இவங்க இல்லாமல் இருந்தாலே நம்ம பிளான் ஆகிலாக்கிட்ட ஈஸியாக கொண்டு போகலாம். அட்டை ஆதிரும் ஆதி ஃப்ரெஷ் ஆகிட்டு லக்கேஜில் எடுத்து வைக்கிறாரு. மித்ரா வர ஆதி ரெடி ஆகிட்டு இருக்காரு. மித்ரா, ஆதி கிளம்பிட்டீங்களா? உங்களுக்கு எதுவும் பேக் பண்ணுமா? சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆதி அவளை பார்த்துட்டு, ஆதி, மித்ரா உனக்கே சிரமம், எனக்காக என் பொண்ணுகிட்ட எல்லாம் பண்ணி வச்சுருக்கா. அங்கே பாரு, மித்ரா ஷாக் ஆகிறா. மித்ரா மைன்வெஸ்ட் இந்த பார்வதி இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு டென்ஷன் தான். அதுக்கு இல்லை, அவளுக்கு என்ன தெரியும் எடுத்து வைக்க? ஆதி, உன்னை விட எனக்கு எப்போ என்ன வேணும் வேணும்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லப்போனால் நான் எந்த டைமில் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன்னு எனக்காக பார்த்து பார்த்து செய்வா. ஸோ எனக்காக நீ செய்யணும்னு நினைக்கிறது தேவையில்லாத ஒன்று. உன்னோட பிளான் எனக்கு தெரியாதுன்னு நினச்சா இல்லை புரியாதுன்னு நினச்சியா? மித்ரா, ஓகே ஆதி, நான் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். நீங்கள் லண்டன் போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கு எனக்கு தான் கல்யாணம், அதனால் நடத்தி காட்டுறேன். ஆதி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறாரு. மித்ரா ஆதியை மறைச்சிட்டு நிற்கிறா. ஆதி, என்ன போகலையா நீ? சரி, ஃபைனல் டெஸ்ட் அதையும் பார்த்துட்டு போ. மித்ரா என்னங்கிற மாதிரி பார்க்குறான். ஆதி மிரர் காட்டுறாரு. அதில் பாரு லிப்ஸ் மார்க் இருக்கு. என் செல்ல குட்டி எனக்கு ஸ்பெஷலாக மிரரில் கிஸ் பண்ணியிருக்கா. அதில் கிஸ் பண்ணுறாரு. மித்ரா டென்ஷனாக வெளியே போகிறா. ஆதி மிரரை க்ளீன் பண்ணிட்டு கீழே வர்றாரு. இதோட கண்டினியூஸ் டெஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. Never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.